மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உக்ரைன் போர் தொடர்பாக அங்கு இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு இந்திய அரசு செய்யும் உதவிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறது. அதனை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ட்வீட் மூலமாக தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவின் தாக்குதலை எதிர்கொண்டு வருவது குறித்து மோடியிடம் விளக்கினேன் என்றும் ஜெலன்ஸ்கி ட்வீட்டில் தெரிவித்திருக்கிறார். இந்தியர்களுக்கு இந்திய அரசு செய்த உதவி மகத்தானது என்றும் அங்கு இந்திய அரசு செய்யும் உதவிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவித்தும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ட்வீட் செய்திருக்கிறார். பிரதமர் மோடியுடனான தொலைபேசி உரையாடல் குறித்து ஜெலன்ஸ்கி ட்வீட் செய்திருக்கிறார். அதில் அங்கு ரஷ்யாவின் தாக்குதலை எதிர்கொண்டு வருவது குறித்து மோடியிடம் விளக்கினேன் என்றும் இந்தியர்களுக்கு இந்திய அரசு செய்த உதவி மகத்தானது என்றும் அங்கிருக்கும் இந்தியர்களை மீட்டு வருவதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டும் தெரிவித்து அதிபர் ஜெலன்ஸ்கி ட்வீட் செய்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜெலன்ஸ்கி ஆகியோர் தொலைபேசியில் உரையாடிய பொழுது அங்கு இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்டு வருவதற்கு உதவி செய்யுமாறு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்நிலையில் இந்தியர்களுக்கு இந்திய அரசு செய்த உதவி மகத்தானது என்றும் இந்தியர்களுக்கு இந்திய அரசு செய்யும் உதவிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவித்தும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ட்வீட் செய்திருக்கிறார். பிரதமர் மோடியுடனான தொலைபேசி உரையாடல் குறித்து அவர் செய்த ட்வீட்டில் இதனை தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவின் தாக்குதலை எதிர்கொண்டு வருவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் விளக்கினேன் என்றும் அந்த ட்வீட்டில் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். நன்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உக்ரைன் போரில் இந்தியர்களுக்கு இந்திய அரசு செய்த உதவி மகத்தானது என்றும் அங்கு அவர் செய்த உதவிகளுக்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவிப்பதாகவும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பாராட்டு தெரிவித்து ட்வீட் செய்திருக்கிறார். ரஷ்யாவின் தாக்குதலை எதிர்கொண்டு வருவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் விளக்கியதாகவும் அந்த ட்வீட்டில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்.